அடிக்கிற மழையில இப்படி ஆட்டம் போட்டு பிரியாணி சாப்பிடுறதுல என்ன சுகம்? இந்த மாதிரி மழையில நினைச்சு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப நாளாவே ஆசையா இருந்துச்சு. எல்லாம் சொல்லி நடந்து வந்துட்டே இருந்தாங்க. அப்போ பயங்கரமான மழையா இருந்துச்சு. இந்த மழைக்கு அதுமா பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பிரியாணிக்கு வந்துருந்தேன். ஒரு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரியாணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்ககிட்ட என்ன பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க பீஃப் பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க. நான் இவங்க கிட்ட ஒரு பீஃப் பிரியாணி ஒரு தவ கறி ஆர்டர் பண்ணிருந்தேன். அந்த கறி எடுத்து பார்த்தா சும்மா சாஃப்டா இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. தவ கறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு. மழை பயங்கரமா வந்துச்சு. இதுல போய் ஆட்டம் போட்டு நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியா சாப்பிட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணேன். சரி ஓகே போயிட்டு ரொம்ப பஸ் விட்டுட்டா.